செய்திகள். சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியம் பிச்சை கார் விபத்தில் காலமானார். எம்எல்ஏ பதவியேற்க சென்னைக்கு காரில் வந்தபோது விபத்து. பாகிஸ்தான் கடற்படை முகாமில் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதல். தாலிபான் தீவிரவாதி தலைவர் முல்லா உமர் பலி. மு கருணாநிதி டெல்லி சென்றார். சிறையில் மகள் கனிமொழியை சந்திக்க ஏற்பாடு. பிரதமர் மன்மோகன் சிங் வெளிநாடு பயணம். ஆப்பிரிக்க யூனியன் மாநாட்டில் பங்கேற்கிறார். வணக்கம். விரிவான செய்திகள். சட்டசபை உறுப்பினராக இன்று பதவியேற்பதற்காக சென்னைக்கு வந்து கொண்டிருந்த தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சை பெரம்பலூர் அருகே சாலை விபத்தில் பலியானார். தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியம் பிச்சை திருச்சியில் இன்று காலை முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு சட்டசபை உறுப்பினராக பதவியேற்பதற்காக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள பாடலூர் அருகே அவரது கார் வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அமைச்சர் மரியம் பிச்சை பலியானார். அவருடன் சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவபதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மரியம் பிச்சை கடந்த 10 ஆண்டுகளாக கவுன்சிலர் பதவி வகித்து வந்தார். தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் கே என் நேருவை எதிர்த்து 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள அமைச்சரின் உடலுக்கு ஏராளமான அதிமுக தேமுதிக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். அமைச்சரின் மறைவால் திருச்சி மாநகரமே சோகத்தில் மாழ்ந்துள்ளது. இதனிடையே முதல்வர் ஜெயலலிதா இன்று மதியம் நேரில் சென்று அமைச்சரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். பாகிஸ்தான் கடற்படை மீது தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதல் நடத்தினார்கள். நள்ளிரவு விடிய விடிய நடந்த தாக்குதலில் கடற்படை வீரர்கள் பலர் பலியானதாக தெரிகிறது. கடற்படை வீரர்கள் பதிலடி கொடுத்ததில் தாலிபான் தீவிரவாதி தலைவன் முல்லா முகமது உமர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் தங்கியிருந்த அல்கொய்தா தலைவர் ஒசாமா பின்லாடன் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பாகிஸ்தானில் பல்வேறு நகரங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். கராச்சி கடற்படை தளத்தில் நேற்று இரவு 10 மணிக்கு தீவிரவாதிகள் திடீரென்று தாக்குதல் நடத்தினார்கள். தாலிபான் தீவிரவாத அமைப்பு திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியதால் பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் அதை சமாளிக்க பெரிதும் சிரமப்பட்டார்கள். கடற்படையின் விமான தளத்தை நோக்கி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 10 வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. தாலிபான் தீவிரவாத இயக்க தலைவர் முல்லா உமர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். என்றாலும் கடற்படை விமான தளமும் இன்னமும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் பதற்ற நிலை நீடிக்கிறது. ராணுவத்தையே திணற வைத்துள்ள தீவிரவாதிகள் பாகிஸ்தானை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர பெரும் முயற்சி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தான் தயாரித்து வைத்துள்ள அணுகுண்டு தீவிரவாதிகளின் கையில் சிக்கிவிடுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி இன்று காலை டெல்லி சென்றார். அங்கு சிறையில் உள்ள கனிமொழி மற்றும் ஆ ராசா ஆகியோரை சந்திக்க உள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதான கனிமொழி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே சிறையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசாவும் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரும் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் பார்ப்பதற்காக திமுக தலைவர் கருணாநிதி இன்று காலை 9:50 மணிக்கு டெல்லி புறப்பட்டார். அவருடன் துரைமுருகன் பொன்முடி ஆகியோரும் சென்றனர். டெல்லி விமான நிலையம் சென்றடைந்த கருணாநிதியை டி ஆர் பாலு மற்றும் திமுகவினர் வரவேற்றினர். சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழி சரத்குமார் ஆர் ராசா ஆகியோர் தினமும் ஆஜராகி வரும் நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை இன்று சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது. இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கனிமொழியின் ஜாமீன் மனு தாக்கல் செய்வது குறித்தும் கருணாநிதி வழக்கறிஞர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார்.
ஆப்பிரிக்க நாடுகளிடையே உள்ள உறவை வலுப்படுத்தவும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் பிரதமர் மன்மோகன் சிங் 6 நாள் பயணமாக எத்தியோப்பியா மற்றும் தானுசானியாவுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். ஆப்பிரிக்க யூனியன் நாடுகளின் மாநாடு May 24-25 அடிஸ் அபாபா நகரில் நடைபெறவுள்ளது. அல்ஜீரியா, எகிப்து, கென்யா, லிபியா, நமீபியா, நைஜீரியா, சுவிட்சர்லாந்து உட்பட 15 நாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் அந்த மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார். அப்போது ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை சீர்திருத்தம், தீவிரவாதம், சோமாலியா கடல் கொள்ளையர்கள் பிரச்சினை குறித்தும் விவாதிக்க உள்ளனர். பெரம்பலூர் அருகே கார் விபத்தில் மரணமடைந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திருச்சி மாநகர மாவட்ட முன்னாள் செயலாளரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான மரியம் பிச்சை இன்று காலை எதிர்பாராத விதமாக நடைபெற்ற சாலை விபத்தில் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு தாம் மிகுந்த அதிர்ச்சியுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். ஆற்றல் படைத்த மரியம் பிச்சையின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் அவரை இழந்து ஆற்றுணா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு தனது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். சமச்சீர் கல்விக்கு பதிலாக இந்த ஆண்டு பழைய பாடத்திட்டமே பின்பற்ற உள்ளதை அடுத்து புதிதாக 6 கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு வரை இந்த ஆண்டு முதல் சமச்சீர் பாடத்திட்டம் அமலாக்கப்படும் என்ற முந்தைய திமுக அரசு அறிவித்திருந்தது. இதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகம் 7 கோடியே 68 லட்சம் புத்தகங்களை அச்சிடும் பணிகளை மேற்கொண்டு வந்தது. சமச்சீர் பாடத்திட்டத்தின் கீழ் இதுவரை 6 கோடி புத்தகங்கள் 216 கோடி ரூபாய் செலவில் அச்சிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள அதிமுக அரசு இந்த ஆண்டு பழைய பாடத்திட்டமே பின்பற்றப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் சமச்சீர் கல்வி மாணவர்களின் தரத்தை உயர்த்தும் வகையில் இல்லை என கூறி இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது. அரசின் இந்த முடிவை அடுத்து சமச்சீர் பாட புத்தகங்களுக்கு பதிலாக புதிதாக 6.4 கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட உள்ளதாக தெரிகிறது. கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய சமச்சீர் புத்தகம் அச்சிடும் பணியே இன்னும் முழுமை பெறாத நிலையில் பழைய பாடத்திட்டத்திற்கான புத்தகங்கள் June 15 தேதிக்குள் அச்சிட்டு வழங்குவது சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது. தேவைப்பட்டால் பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று லண்டனில் அமெரிக்க அதிபர் ஒபாமா எச்சரிக்கை விடுத்தார். பாகிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் கராச்சி கடற்படை தளத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா லண்டனில் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தேவைப்பட்டால் பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டியது தனது கடமை என்றும் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு பயங்கரவாதிகள் அமெரிக்க மக்களை கொல்ல திட்டம் தீட்டுவதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். தாலிபான் தலைவர் முல்லா உமர் போன்றவர்கள் பாகிஸ்தானில் இருப்பது தெரியவந்தால் அபோட்டாபாத் சம்பவத்தைப் போல் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று ஒபாமா எச்சரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013364 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.